வணக்கம். யாதும் உரை யாவரும் கேளீர். லக் லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1 கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல். அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற்ற அரசியல் தலைவராக மோடி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். குஜராத்தின் முதலமைச்சராக மோடி இருந்தபோது 2007 அக்டோபர் மாதத்தில் யூடியூப் சேனல் தொடங்கினார். மற்ற இந்திய அரசியல் தலைவர்களில் ராகுல் காந்தியின் யூடியூப் சேனலுக்கு 5,25,000 சப்ஸ்கிரைபர்கள் உள்ளன. மோடிக்கு அடுத்தபடியாக பிரேசில் அதிபர் போல்ஸ்னாரோவின் யூடியூப் தளத்தில் 36,00,000 சப்ஸ்கிரைபர் உள்ளனர். மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஓப்ரடாருக்கு 30,00,000 சப்ஸ்கிரைபர்களும், அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பக்கத்திற்கு 19,00,000 சப்ஸ்கிரைபர்களும், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு 7,00,000 சப்ஸ்கிரைபர்களும் உள்ளனர். பொது பிரிவினருக்காக மருத்துவ கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் தொடக்கம். தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்பிற்கான பொது பிரிவு கலந்தாய்வு முதன்முறையாக ஆன்லைன் மூலம் தொடக்கம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் 5,822 இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இந்த இணையத்தின் மூலம் சூஸ் ஃபில்லிங் என்ற ஆப்ஷன் மூலம் எந்தெந்த கல்லூரிகள் வேண்டும் என மாணவர்கள் தேர்வு செய்யலாம். கல்லூரிகளை சேர்க்கவும் விளக்கவும் பட்டியலின் வரிசையை மாற்றியமைக்கும் வசதிகளை இதில் இடம்பெற்றுள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம். தேர்தல் பணிக்கு வரும் வாக்குச்சாவடி முகவர்கள் மத்திய மாநில அரசுகள் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளில் ஒன்றை எடுத்து வருவது அவசியம் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவின் போது முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிவிப்பில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையம் வழங்குகிற அட்டையில் புகைப்படம் இருக்காது என்பதால் வாக்குச்சாவடி வருபவர்கள் கட்டாயம் இதை எடுத்து வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட்டின் சிறப்பு கூறுகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர் விளக்குகிறார். இந்தியாவை நவீனமாகவும் தற்சார்பு கொண்டதாகவும் உருவாக்குவதற்கு மத்திய பட்ஜெட்டில் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாக்கலான மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு கூறுகள் குறித்து பாஜகவினரிடையே பிரதமர் மோடி காணொலியில் பேசினார். கொரோனா தொற்றுக்கு பிறகு புதிய உலக நடைமுறை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்தியாவை பற்றிய உலக நாடுகளின் கண்ணோட்டம் நிறைய மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு வலிமையான இந்தியாவை காண உலகம் விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். அதே கண்ணோட்டத்துடன் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டை விரைவாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவை நவீனமாகவும் தற்சார்பு கொண்டதாகவும் உருவாக்குவது மிக முதன்மையானது என்றும், நவீனத்தை நோக்கிய பாதையில் நாட்டை கொண்டு செல்வதற்கு பட்ஜெட்டில் பல சிறப்பு கூறுகள் உள்ளதாகவும் கூறினார். 7 ஆண்டுகளுக்கு முன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 110,000 கோடி டாலராக இருந்ததாகவும் இன்று 230,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 20,000 கோடி டாலரில் இருந்து 63,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வேளாண்மை நவீனமயமாக்கல், இயற்கை வேளாண்மை ஆகியவற்றிற்கு பட்ஜெட் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதால் வேளாண்மை லாபம் தரும் தொழிலாக மாறும் என்றும், ட்ரோன்கள் வேளாண்மைக்கான கருவிகள், விவசாயிகளுக்கு நியாயமான விலைகள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் தெரிவுபடுத்தியுள்ளார். அந்தமான் தீவில் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை. அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் படைப்பிரிவு பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் கப்பலில் இருந்து ஏவும் உரன் ஏவுகணையும் ஏவி சோதனை செய்துள்ளது. இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றை ஒருங்கிணைந்த படைப்பிரிவு செயல்பட்டு வருகிறது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில். அங்கு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த படைப்பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரம்மோஸ் உரன் ஏவுகணை சோதிக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரானின் துணை திரிபான BA2 வைரஸ் வேகமாக பரவுகிறதாக உலக சுகாதார அமைப்பு தகவல். ஒமைக்ரான் வைரஸை விட அதன் மரபணு மாறிய துணை திரிபான BA ரக வைரஸ் அதிவேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வகை வைரஸ் தற்போது 57 நாடுகளில் பரவியுள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. BA2 வைரஸ் ஒமைக்ரான் வைரஸில் இருந்து பல வகைகளில் பிறழ்வுகளை கொண்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது. இதனிடையே துணை திரிப்புகள் பற்றிய முழு தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு தகவல். ஒடிசாவில் படம் பிடிக்கப்பட்டுள்ள அரிதினும் அரிதான கருப்பு புலிகள். ஒடிசா மாநிலத்தில் மிகவும் அரிய வகையைச் சேர்ந்த கருப்பு புலிகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் உள்ள நந்தன்கனான் தேசிய பூங்காவில் 23 வயதான சத்யா ஸ்வாகத் என்ற புகைப்பட கலைஞர் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகையில் அனாயசமாக சுற்றித் திரிந்த 2 கரும்புலிகளை படம் பிடித்தார். மரபணு கோரால காரணமாக இதுபோன்ற நிறங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ள வனத்துறை அதிகாரிகள், கரும்புலிகள் ஒடிசாவில் மட்டுமே காணப்படுவதாகவும் இந்த அரிய வகை புலிகளை பற்றிய தகவல்களை அவர்கள் பகிர்ந்து வருகின்றனர்.
2021 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு? மகாத்மா காந்தி பற்றிய படத்தை இயக்கிய ரிச்சர்ட் அண்டன்பரோவின் சகோதரர் டேவிட் அண்டன்பரோ, போப் ஆண்டவர் பிரான்சிஸ், உலக சுகாதார அமைப்பு, பெலரசின் மனித உரிமை போராளி ஷிகன்ஸ்கோ கயா உள்ளிட்ட பெயர்கள் இந்த ஆண்டின் நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. உலகின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான எம்பிக்கள் பரிந்துரைகள் செய்யலாம். பொதுவாக நோபல் அமைதி பரிசுக்கு நார்வே எம்பிக்களின் பரிந்துரைகள் அதிகளவில் ஏற்பது வழக்கம். பூமியின் இரண்டாவது ட்ரோஜன் குறுங்கோள் தற்பொழுது கண்டுபிடிப்பு. பூமியின் இரண்டாவது ட்ரோஜன் குறிக்கோள் பூமியைப் போல சூரியனின் சுற்றுப்பாதையில் மற்ற விண்வெளி பாறைகளுடன் பகிர்ந்து கொள்வதும் தெரிய வந்துள்ளது. 2020 XL5 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குறுங்கோள் இதற்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன் பூமியை வளம் வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற சிறு கோள்கள் முக்கியமானவை என்று குறிப்பிட்டுள்ள ஆய்வாளர்கள் ஆரம்ப காலத்தில் சூரிய குடும்பம் எப்படி இருந்தது என்பது பற்றிய தகவல்களை இதன் வாயிலாக காணலாம். மத்திய பட்ஜெட் தாக்கலில் காவிரி உள்ளிட்ட 5 நதிகள் இணைப்புக்கு திட்ட வரைவு வெளியீடு. கோதாவரி காவிரி நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை நேற்று தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார். ஏழைகளுக்கு 80 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் இதில் வருமான வரி விலக்கு அறிக்கைகள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநிலங்களுடன் ஒருமித்த கருத்து ஏற்பட்டவுடன் செயல்படுத்தப்படுவோம் எனவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஏழைகளுக்கு 80 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் குறிப்பிட்டார். LIC நிறுவனத்தின் பொதுப்பங்குகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டம் நல்ல பலனை அளித்து வருவதாகவும் தகவல் பகிர்ந்தார். 150,000 தபால் நிலையங்கள் முழுமையாக பணப்பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றும் அனைத்து கிராமங்களுக்கும் வருகிற 2025 ஆண்டுக்குள் ஃபைபர் கேபிள் இணைப்பு வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளார். அடுத்த 100 ஆண்டுகளுக்கான பட்ஜெட் இது என்று இந்த பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார். விவசாயிகள் வருமானம் அதிகரிக்கும் என்றும் உள்நாட்டு தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் தெரிவித்தார். ஏழைகள், விவசாயிகள், சம்பளதாரர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் இந்த பட்ஜெட்டில் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சி நேரடி வரி விதிப்புகளால் மக்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் 15 டன் ரசாயன கலரப்பளம் பறிமுதல். கலரப்பழங்கள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தண்டையார்பேட்டையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை கலந்து தயாரிக்கப்படும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ரகசிய தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து அதிகாரிகள் வருவதை அறிந்து அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் தெரித்து ஓடிய நிலையில் சுகாதாரமற்ற முறையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 15 டன் கலரப்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது கிடங்கின் உரிமையாளரான விக்ரம் ஜெயின் என்பவரை பிடித்து விசாரித்த போது ஏற்கனவே ரசாயன கலரப்பழங்களை தயாரித்து நடவடிக்கைக்கு உள்ளானார் என்பதும் துறை ரீதியான எச்சரிக்கையும் மீறி அவர்கள் தயாரித்து வந்ததும் தெரிய வந்துள்ளதாக 10 லட்சம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை தற்போது மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று தமிழக உரிமைகளையும் விவசாயிகளின் நலன்களையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அணையின் உறுதி குறித்து சீராய்வு செய்ய வேண்டும் என மத்திய நீர்வள ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்த நிலை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இத்தகவலை பகிர்ந்தார். சென்னை திருப்பூர் மாநகராட்சி தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சென்னையில் 198 வார்டுகளில் போட்டியிடுவோர் பெயர்களை அறிவித்தது அதிமுக. திருப்பூர் மாநகராட்சியில் 58 வார்டுகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களும் அறிவிப்பு. காங்கேயம், வெள்ளக்கோயில், மேட்டுப்பாளையம், காரமடை, கூடலூர், திருமுருகன் போட்டி நகராட்சி வார்டு வேட்பாளர்கள் பெயர்களும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ சம்மன் சேனலாக உங்களுக்காக தினைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல.